ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்வாசம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது தாங்க நான் இது மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கிறேங்க இதை கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க காம்பையும் அடியும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலாம் ரவுண்ட் ஷேப் பண்ணினீங்கன்னா அழகாக வந்துடும் நம்ம இதில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கார மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதுக்கு தேவையான உப்புங்க இது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க எல்லா இடத்துலையும் மசாலா பரவற மாதிரி கலந்து விட்டுக்குங்க பார்த்திங்கன்னா இதுக்கு மசாலா ஒழுங்காக ஒட்டுறதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பசஞ்சுங்க தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது அந்த மசாலா பேஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம ஊற்றிக்க வேண்டியதாங்க கொஞ்சமாக தெளித்து பசைங்க ரொம்ப ஊற்றிட்டாதீங்க நம்ம போட்ட மசாலா எல்லா கத்திரிக்காய்லேயும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விடுங்க இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் பழைய சாதத்து கூட நல்லா இருக்குங்க இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பாருங்க எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நல்லா தடைய வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க நான் கல் காய வச்சு வச்சுருக்குறேன் கல் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேருங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மசாலா சேர்த்து வச்சுருக்குறோம் கத்திரிக்காயை அதில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷம் அந்த மசாலா ஊடுறதுக்கு டைம் கொடுங்க அதுக்கப்புறமெல்லாம் வறுத்துடுங்க எல்லாத்தையும் அதை மாதிரி அடுக்கி வச்சு வேக வெள்ளலாங்க நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க கொஞ்சம் மேலாக்க எண்ணெய் செத்துக்குங்க கத்திரிக்காய் நீங்கள் இது மாதிரி செஞ்சிங்கன்னா மீதியே இருக்காதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் வெந்துடுதுங்க இப்போ மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம் நம்ம மீன் வறுவல் டேஸ்ட்டு வருங்க இந்த கத்திரிக்காய் அதை மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா மீன் வறுவல் டேஸ்ட் இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆகட்டும்ங்க பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இதே மாதிரி மறுபக்கமும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க நீங்கள் இதே மெத்தடில் பெரிய கத்திரிக்காய் தான் செய்யணுன்றது இல்லைங்க சின்ன கத்திரிக்காய்லேயும் நல்லாயிருக்கும் அதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாமே சேர்த்துட்டு வறு வறுத்து சாப்பிட்லாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் மறுபக்கமும் திருப்பி விட்டாச்சுங்க ஒரு ஒரு பக்கமும் வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க சூப்பராக குக் ஆகிடும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா மண் சேனலை சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க தேங்க்யூ